இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து முப்பத்தி மூணு வருட காலம் வந்து மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்கோம் அவ்வளோ ஈஸியாக நம்ம மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிட முடியாது பாப்புலாரிட்டி இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய லெவலில் போய் ரீச் ஆகிட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக விஜய் சார் அடுத்த பத்து வருட காலத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தாமல் எதிர்பார்க்கலாம் இப்போ எம்பி அவர்களும் கிட்டத்தட்ட இருபது வருட காலம் இருந்தார் அரசியல் அவர் எப்போ எழுபத்தெட்டில் என்றி ஆறாரு வருட காலம் கழிச்சு அவர் உடனே சீப்னிஸ்ட் ஆறாரு ஸோ அந்த உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பு கொடுத்தா நீங்க வந்து பவர்ஃபுல் வந்துடலாம் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது பல வருட காலமாக இருக்குன்னா அப்போது நம்ம கீழே இறங்கி அடிக்கணும் அதாவது எதனால இந்த கலாச்சாரம் வருது கலாச்சாரம் வரதுக்கான காரணம் நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம் அப்போது மக்களுக்கு அஃபோர்டபுளா நீங்க வந்து டேஸ்மாக க்ளோஸே பண்ண முடியாதுன்னா ஒரே விஷயத்தை நான் கோரிக்கை வைப்பேன் அட்லீஸ்ட் அஃபோர்டபுளாக பண்ணுங்க அஃபோர்டபுளாக கொடுங்க மக்கள் வந்து கலாச்சாரத்துக்கு போக மாட்டாங்க ஐம்பதாவது வருடம் அப்படின்றது ஒத்துத்தர் வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதமான பீரியட் அதாவது மிடில் ஏஜ் அப்படின்றது ரியலி அதுதான் ஐம்பது தான் வந்து ஒரு மிடில் ஏஜ் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இளைஞராக நம்ம பேசிட்டே இருப்போம் ஒரு இளைஞராக என்ன லுக்கில் இருக்கார் என்ன இதில் இருக்கார் இனிமேல் எப்படி சொல்லுவாங்க ஐம்பது வயசில் எப்படி இருக்கார் பாருங்க ஐம்பது வயசில் எப்படி இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக அவரை என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அவர் கிராஸ் பண்ணுறாரு அதை விட ஒரு மனிதன் எப்படி சொல்வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டியை நீங்கள் டேக் கேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபிஃப்டி உங்களை டேக் கேர் பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் வாழ்க்கையில் சொல்லுவாங்க முதல் ஃபிஃப்டி நீங்கள் ரொம்ப பிரமாதமாக வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அதாவது மிகப்பெரிய உழைப்பெல்லாம் நீங்கள் முதல் ஃபிஃப்டியில் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஃபிஃப்டி உங்களை வந்து அந்த உழைப்புக்கான பலனை பல மடங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வகையில் விஜய் சார் வந்து மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அவர் எவ்வளோ பெரிய முன்னுதாரணம் நான் சொல்கிறேன் பதினாறு பதினேழு வயசில் ஆரம்பித்த உழைப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து முப்பத்தி மூணு வருட காலம் வந்து மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு அந்த உழைப்புக்கான பலனை இனிமே நம்ம பார்க்க போகிறோம் அவர் அரசியலில் வரணும் தீவிரமாக இது பண்ணுறாரு அவருடைய படங்கள் வந்து ஐநூறு கோடி அறநூறு கோடி பிஸ்னஸ் ஆகுது இல்லை பெரிய லெவலில் ப்ரொடியூசர்ஸ்க்கு சம்பாதிச்சு கொடுக்குது உலக லெவலில் பெரிய எதிர்பார்ப்பு அவருடைய ஒவ்வொரு படங்களும் கிரியேட் பண்ணுறது அவருடைய சாதனைகள் அப்படி மட்டும் சொல்ல மாட்டேன் அடுத்த சாதனையாக மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவர் அரசியல் வரணும் அவர் அரசியலில் என்ன தலைவா அப்படின்ற மாதிரி அவரை எதிர்பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பாருங்கள் அது வந்து அந்த முப்பது மூணு வருட காலம் பதினேழு வயசில் ஆரம்பித்து முப்பது மூணு வருட காலம் அவர் கொடுத்த அந்த மாபெரும் உழைப்புக்கான பலனை அடுத்த ஃபிஃப்டி இயர்ஸில் அவர் நிறைய போகிறாரு நிறைய அதாவது நிறைய அவருக்கான பெனிஃபிட் வரப்போது அந்த அங்கீகாரங்களும் அந்த என்ன சொல்கிறது இன்றைக்கி பவன் கல்யாண் பாருங்கள் திடீர்னு அந்த அவ்வளோ பத்து வருட காலம் அரசியலில் கஷ்டப்பட்டு இப்போ அவரும் ஐம்பது வயசும் தாண்டி வந்தான் அவர் பாருங்க டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் அந்த போர்டு அவர் உட்காந்து எழுதுறது நேற்றுலாம் வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டதாங்க டென்த்து ஃபெயில் அவர் அதாவது மெட்ரிக் ஃபெயிலு அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நின்று அவருக்கு பதில் சொல்கிறாங்க நாங்கள் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து மீம்ஸ் போடுறதுக்கு ஓகே பட் உண்மையிலே நீ என்ன பார்க்கணுன்னா அந்த உழைப்பு பவன் கல்யாண் கொடுத்த அந்த உழைப்பு சினிமாலையும் சரி அரசியலையும் சரி அவர் கொடுத்த உழைப்புக்கு இன்னைக்கு டெப்டி சீப் மினிஸ்டர் போய் உட்காந்துருக்காரு அவ்வளோ அவ்வளவு பெரிய பொசிஷனில் அந்த அரசாங்கத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த உழைப்புக்கு கிடைத்த அந்த மரியாதை அதே மாதிரி விஜய் விஜயசாருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதைகள்லாம் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் உழைப்பு அவர் கொடுக்கணும் இப்போ என்னன்னா எப்படி இந்த உழைப்பு கொடுத்தாரோ அரசியலில் மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது ஏன்னா அவ்வளவு ஈஸியா நம்ம மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகிட முடியாது பாப்புலாரிட்டி இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய லெவலில் போய் ரீச் ஆயிட்டாதான் நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக விஜய் சார் அடுத்த பத்து வருட காலத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவார்னு எதிர்பார்க்குறேன் சார் இப்போ நீங்கள் சொன்னது தான் பவன் கல்யாணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சினிமாலேருந்து அரசியல் வந்தார் அதுக்கப்புறம் திருப்பி சினிமாவுக்கு வந்தார் நம்ம ஊர்லேயும் அதை சொல்கிறாங்க அரசியலுக்கு போயிட்டா ஒரே அரசியல் இருந்தோம் திருப்பி சினிமா வரக்கூடாதுன்னு ஆனால் பவன் கல்யாணோட விஷயத்தில் வந்து அது வேறே மாதிரி இருக்குது விஜய் வந்துட்டு இப்போது அரசியலுக்கு அப்புறம் திருப்பி வரலாமா இல்லை தொடர்ந்து அரசியலே கண்டினியூ பண்ணும் இல்லைங்க அரசியல் என்பது வந்து ஓவர் நைட்டில் நம்ம ஜெயிச்சிட முடியாது அப்படி ஓவர் நைட்டில் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா ரெண்டே பேர் தான் இந்தியன் சினிமா அரசியலே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா என் டி அவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் சினிமாலேருந்து அரசியல் வந்தாங்க அப்போது எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது வருட காலம் இருந்தார் அரசியலில் அவர் இப்போ எழுபத்தி ரெண்டுல என்ட்ரி ஆகிறாரு ஐந்து காலம் கழித்து அவர் உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு ஸோ அந்த உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பு கொடுத்தா நீங்கள் வந்து பவர்ஃபுல் வந்துடலாம் ஆனால் ஓவர் நைட்டில் வர முடியாது இப்போ என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் வந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் வச்சுங்களேன் அது ஒவ்வொரு நைட்டில் மக்கள் வந்து உடனே பவரை கொடுப்பாங்களான்னா அதுக்கு வந்து எதிராக இருக்கிறது ஊரணி அணி மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் இவர் தான் ஆல்டர்னேட்டிவாக உடனே வந்து இவருக்கான பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பல விதங்களில் இன்றைக்கி டீம் ஸ்பிளிட்டாக இருக்குது ஒரு சைடில் ஏடிஎம்கே இருக்குது ஒரு சீட்டில் நாம் தமிழ் கட்சி இருக்குது அண்ட் பிஜேபி அக்ரஸிவாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நைட்டில் இது கிடைக்காது ஆனால் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸாக விஜய் சார் வர முடியும் அது ஃபோர்ஸுன்னா பர்சன்டேஜாக ஓட்டில் இருக்கலாம் நம்பர் ஆஃப் சீட்ஸில் இருக்கலாம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆப்போசிட் லீடராக வந்து நின்னாரோ அந்த மாதிரி வந்து நிற்கலாம் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கும் அந்த பொறுமை வேணும் அந்த உழைப்பு வேணும் அது விஜய் சார் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கான பொசிஷன் காத்திருக்கு அதனால் வந்து இதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி எப்படி ஒரு பவன் கல்யாணம் வந்து ஐந்து வருட காலம் முன்னாடி எல்லோரும் மீம்ஸ் மெட்டிரியலாக பார்த்தாங்க அவர் பண்ணுறது எல்லாமே காமெடியாக பார்த்தாங்க இவர் அரசியலாக ஜெயிச்சிட்டு போகிறாரா ஏன்னா வாஷ் அவுட் அவருக்கு ஐந்து வருட கால முன்னாடி அவர் நிற்கும் போது வாஷ் அவுட் ஆனார் ஆனால் இன்றைக்கி டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஆந்திரப்பிரதேஷம் கொண்டாடுது இந்திய உலக இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களே பார்த்து அவரை கொண்டாடுறாங்க பிரைம் மினிஸ்டர் அவரை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ பெருசாக அவர் பெருமைப்படுத்துறாரு இப்போ இந்த உழைப்புக்கான பத்து வருட காலம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் அரசியல் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்றைக்கி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பொரிஷனுக்கு பவன் கல்யாணம் வந்திருக்காருன்னா அதை பார்த்து நம்மளா தெரிஞ்சுக்கணுன்னா விஜயசாருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அது ஐந்து வருட காலத்துலேயே நடக்குமா ஐந்து மாதத்தில் நடக்குமா இல்லை பத்து வருட காலம் நடக்குமான்றது மக்கள் கையில் இருக்குது அதை நான் சொல்ல முடியாது நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் மக்கள் நினச்சாங்கன்னா யாருனையும் உடனே ஓவர் நைட்டில் கூட தலைவனாக்கலாம் ஆனால் உழைப்பை முதல்ல கொடுக்கணும் அந்த உழைப்பு என்பது இப்போ மக்களோடு சேர்ந்து போராடணும் இப்போ கள்ளக்குறிச்சிக்கு விஜய் சார் போனதே ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக நான் பார்க்குறேன் இப்போ கள்ளக்குறிச்சியில் அவங்க வந்து அது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்கன்றதை வந்து மனசு வந்து அவர் போய் பார்த்து ஆறுதல் சொல்ல தான் முடியும் நம்ம வந்து அவங்க அவங்க பண்ணதே தப்பு கள்ளாச்சாரம் சாப்பிட்டே இருக்கக்கூடாது ஆனால் அவங்கள போய் நீங்கள் வந்து என்ன சொல்ல முடியும் பெருசாக ஜெயிச்சிங்கெல்லாம் சொல்ல முடியாது அவர் போயிட்டு ஆறுதல் தான் சொல்ல முடியும் ஆறுதல் சொல்லி ஏன்னா அந்த குடும்பங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு அவர் வந்திருக்கார்ல அது ஒரு அரசியல் தொடக்கமாக நான் பார்க்குறேன் இப்போ இனிமேல் இப்போ அவருக்கு தெரியும் அரசியல் என்பது இவ்வளோ உழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் அவர் போராட வேண்டியிருக்கும் ஏன்னா அரசுன்னு வரும்போதே அரசு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண சொல்ல முடியாது பல தவறுகள் நடக்கலாம் அங்கெல்லாம் நின்று குரல் கொடுக்கணும் போராடணும் மக்களுக்காக போராடி தான் பெரிய உழைப்பாளி சோசியல் மீடியா போராட்டமெல்லாம் பத்தாது சோசியல் மீடியான்றது நம்மளுக்கான ஒரு பெரிய ஐடி நெட்ஒர்க்கை வச்சுட்டு நம்ம எவ்வளோ பேசலாம் ஆனால் கடைசியில் எதுனா மக்களுக்கு முன்னாடி நிற்கணும் மக்களோட சேர்ந்து நிற்கணும் மக்களுக்காக போராடணும் அந்த போராட்டங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவாரு ஸோ அதுக்கு ரெடியாகிறதுக்கு தான் அவர் வந்து இந்த சிக்ஸ்டி நைன் படத்தோடு நிறுத்தணும்னு பார்க்குறாரு இந்த அறுபத்தொம்போதாவது படத்தை முடிச்சிட்டு அது அநேகமா அக்டோபரும் இல்லை ஜனவரி ஆரம்பிக்கும் சொல்றாங்க அது ஆகஸ்ட் ஜூலை ஜூலை ஆகஸ்ட்ல முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஒன்பது காலம் பத்து மாத காலம் நம்ம வந்து அவருடைய உழைப்பை பார்க்க போறோம் மிகப்பெரிய ஒரு உழைப்புன்றத விட மிகப்பெரிய ஒரு தலைவனா மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தலைவனா நம்ம பார்க்க போறோம் அப்போதான் விஜய் சாரனுடைய அடுத்த கிட்ட நம்ம அரசியல் களத்திலேயே பார்க்க முடியும் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருந்து வாழ்த்து மட்டும் தான் தெரிவிச்சிட்டு இருந்தாரு பட் டைம் வந்துட்டு ஆட்சியில் இருக்க ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்க ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு வேறு யாருக்குமே அந்த கட்ஸ் இல்லை விஜய் சார் வந்து அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருந்து கூட அமைச்சரலாம் முன்னாடி முன்னாள் அமைச்சரலாம் சொன்னாங்க ஸோ இந்த மூவ் வந்துட்டு ஓப்பனாகவே நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்போசிஷனாக வரப்போகிறேன் அப்படிங்கிறத வந்து விஜய் சார் வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரா விஜய் சார் ஏற்கனவே அதை ஆரம்பிச்சிட்டார் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது அவர் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாற்பது நாற்பது வந்து திமுக அந்த என்டையர் கூட்டணி வின் பண்ணும்போது அவர் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கும் தொல் திருமாவளர்களுக்கு தான் வாழ்த்து சொல்கிறாரு ஓகேங்களா அதுலேயே நம்மளுக்கு தெரிய வருது அவர் வந்து நான் உங்களை தான் எதிரியாக பார்க்குறேன் எதிரி அப்படின்றது களத்தில் தான் பர்சனலாக எதிரிலாம் கிடையாது அரசியலில் நீங்கள் தான் என்னோட எதிரி அதனால் வந்து உங்களை நான் வாழ்த்து சொல்ல முடியாது நாற்பது நாற்பது ஜெய்சிங்க வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்குன்னு அவர் வந்து கூட்டணி தலைவர் அவர் போகிறாரு அவரை பொறுத்திரியும் நீங்கள் என்ன இப்போ அரசியல் களத்தில் எதிரி எனக்கு யார் நண்பர்களாக நான் பார்க்குறதால நாம் தமிழர் கட்சி தொல் திருமாவளவன் அந்த மாதிரி அவங்களெல்லாம் வாழ்த்து சொல்லி அவர் வந்து ட்வீட் போடுறாரு ஸோ இன்றைக்கி வாழ்த்துக்கள்லேருந்து தொடங்கி இன்றைக்கி போராட்ட காலத்தில் வந்துட்டார் போராட்ட காலத்தில் வந்துட்டு நேராக போயிட்டு அங்கே போய் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர் பேசிட்டாரு அதை விட முக்கியமாக அவர் பேசும்போது அந்த அந்த இடத்துக்கு போகும்போது எல்லோரும் சாதாரண மனிதராக போயிட்டு எல்லோரு கூட இருந்து எல்லா குடும்பங்களையும் அவங்களுடைய அவங்களுடைய ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு இப்போது அந்த கட்டத்தில் அவர் வந்து கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பண்ண தப்பு இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் ஏன்னா கள்ளச்சாரம்ன்றது நேற்று உருவானதில்லை பல வருட காலமாக இருக்கு இந்த தமிழ்நாட்டில் கள்ளச்சாரத்தால் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க பல வருட காலங்கள் அப்படி இருக்கும்போது இது ஏன் கண்ட்ரோல் பண்ணல இது ஏன் நடக்குது அப்படின்றத நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேஸ்மாகில் கொடுக்குற அந்த குவார்ட்டர் பிரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க வச்சுங்களேன் ஒரு எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுபா அது அடுத்த நூறுரூபா வந்து நூற்றி இருபது ரூபா அதுவும் வச்சுக்கலேன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது பத்து ரூபா ரூபா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவு இன்க்ரீஸ் வந்து மக்கள் மத்தியில் இன்கம் இல்லை மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த கோட்ரு இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் வரல அப்படின்ற ஒரு கட்டாயம் அந்த ஒரு பழக்கம் ஒரு பேட் ஹேபிட் உருவாயிடுச்சு அடிக்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சம் கணக்கான பேர் அதாவது கோடிக்கணக்கான பேர் சொல்லலாம் இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க அவங்களுக்கு ஈவினிங் ஆனால் போகிறோம் ஒரு கோட்டர் வாங்கணும் நான் வந்து இந்த ட்ரிங்கிங் பழக்கம் எனக்கு இல்லை அதனால நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் சொல்கிறேன் எந்த ரோடில் போகும்போதும் ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கியூவை பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் வருத்தப்படும் அவங்க யாருமே ரிச்சான ஆளுங்க கிடையாது நிறைய ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களே கிடையாது அவங்க எல்லாம் அன்றாடம் காட்சிகள் அதாவது இன்னைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அதை போய் நூற்றம்பது ரூபா கொண்டு போயிட்டு ஒரு ஒரு குவார்ட்டர் வாங்குறதுக்கோ இல்லை இரநூத்தம்பா முந்நூறுரூவா கொடுத்து ஒரு ஆஃப் வாங்குறதுக்கோ செலவு பண்ணுறதை பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு அந்த முந்நூறுபா அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தாலோ அவங்க குடும்பத்தை கொடுத்தாலோ அவங்க குடும்பம் இன்னும் சந்தோஷப்படும் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது பல வருட காலமாக இருக்குன்னா அப்போது நம்ம கீழே இறங்கி அடிக்கணும் அதாவது எதனால் இந்த கலாச்சாரம் வருது கலாச்சாரம் வரதுக்கான காரணம் நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் அப்போது மக்களுக்கு அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து டேஸ்மேக் க்ளோஸே பண்ண முடியாதுன்னா ஒரே விஷயத்தை நான் கோரிக்கை வைப்பேன் அட்லீஸ்ட் அஃபோர்டபுளாக பண்ணுங்கள் அஃபோர்டபுளாக கொடுங்க மக்கள் வந்து கலாச்சாரத்துக்கு போக மாட்டாங்க அவன் ஏன் கலாச்சாரம் போகிறான் நூற்றி இருபது ரூபா ஆகும்போது ஒரு குவார்ட்டர் அறுபது ரூபாவில் போய் வாங்குகிறான் அறுபது ரூபாவில் என்ன கிடைக்கும் கலாச்சாரம் கிடைக்கும் வாங்குகிறான் இவ்வளோ பேர் செத்து போகிறாங்க இது தேவையாக முதல்ல என்ன பொறுத்தவரையும் சாராய என்பதே இருக்கக்கூடாது டாஸ்மாகக்கே இருக்கக்கூடாது என்ன பொறுத்தரையும் இந்த மாதிரி டாஸ்மாக்கு சாராய கடைகளே இருக்கக்கூடாது மது கடைகளே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அரசேந்து மது கடைகள் விற்கிறது எனக்கு மனசுல கண்டிப்பாக அதை ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அரசை நின்று விற்கிறதுலாம் ரேஷன் கடை இருக்கலாம் ஆனால் மது கடைகள்லாம் அரசே நடத்துறதுலாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல போயிட்டு நீங்கள் ப்ரைஸை ஏற்றிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக அது மக்களை வந்து அஃபோர்டபுள் இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கலாச்சாரத்தை வாங்கி இவ்வளோ பேர் செத்து போகிறாங்க இது அரசாங்கம் கிடைக்கிற ஒரு கெட்ட பேர் இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ சிறப்பாக நான் பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து நம்முடைய இப்போ மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசை பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு மக்களின் முதல்வன் அப்படின்றாரு நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு அவ்வளோ விஷயம் ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கறதும் சரி அது பிறகு வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸும் சரி இப்படி பல நல்ல விஷயங்களை பண்ணுற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த டாஸ்மாகன்றதே உழைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்தாலே போறோம் இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் வராது இப்போ சார் போய் அங்கே நிற்கிறாருன்னா அவர் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ போறாரு அடுத்த கட்டமா நிறைய போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரும் ஸோ இந்த கடலச்சாராயமே இருக்கக்கூடாத ஒரு இருக்காத ஒரு தமிழகமாக மாறினதுக்கு விஜய் ஒரு முன்னெடுப்பு அவருடைய இந்த முயற்சி வந்து அதுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது சார் இப்போது சினிமாவில் வர சீன்கள் வேற ரியல் லைஃப் வேறு பட் என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் சாரும் விஜயகாந்த் சாரும் அவங்களோட படங்களில் வந்து குடிக்கிறதையோ இல்லை சிகரெட் குடிக்கிறதையோ வந்து ப்ரமோட் பண்ணதில்லை விஜயோட பல படங்களில் பாடல்கள் வரியலேயே அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஸோ இவர் இந்த இடத்துல போய் நிற்கும் போது அது ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க நீங்களே படத்தில் அப்படி இருக்கீங்க நீங்களே நேரில் எப்படி இருக்கீங்க இந்த விஷயத்தை இப்படி பார்க்குறீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி ஏன்னா விஜய் சாரே வந்து ஸ்மோக்கிங்கை காமிச்சுட்டு ட்ரிங்கிங்கை காமிச்சிட்டு நீங்கள் ஏன் அப்படின்னா விஜய் சார் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அந்த கேரக்டருக்காக அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கலாமே தவிர அவர் பர்சனலாக வந்து கையில் மதுவை வச்சுக்கிட்டு பண்ணதும் இல்லை அவர் ப்ரொமோட் பண்ணதும் இல்லை அந்த கேரக்டர் தேவைப்படுது அதுக்காக அவர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டராக நம்ம போய் அவரை போய் அவரை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே என்ன என்னை பற்றி நீ இல்லை அவர் அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு கலாச்சாரத்தில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட போது அவர் போய் நிற்கிறாரில்ல ஸோ நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் தன்னுடைய அளவை கரெக்டாக வச்சிருக்காரு அவருடைய ஃபிட்னஸை பாருங்கள் இன்றைக்கி ஐம்பது வருடத்தில் அவர் வயசு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வயசாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிற தவிர அவர் வந்து ஐம்பது வயசுக்கான அந்த வருஷத்துக்கான ஒரு லுக்கே இல்லை அவர்கிட்ட பாடி வந்து அவ்வளோ ஃபிட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு இளைஞராக அவர் இருக்கார் இளைஞராக ஐம்பது வயசுல இந்த இளைஞராக இருக்கிறதெல்லாம் ஈஸியே கிடையாது அந்தளவு அவர் தன்னை ஃபிட்டாக வச்சுக்கிறார்ல அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும் ஓகே அந்த படத்தில் அவர் வந்து ட்ரிங்க் பண்ணார் சொல்லிட்டு நம்ம போய் ட்ரிங்க் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இல்லை ஸ்மோக் பண்ணாருன்னு ஸ்மோக் பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூஸாக நான் பார்க்குறேன் ஸோ அவர் அதே சேம் டைம் விஜய் சாருக்கு நான் சொல்ல வர்றது முன்னாடி சொல்லியிருக்கலாம் இப்போ ரொம்ப லேட்டு ஏன்னா அவர் இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு ஸோ அதனால் வந்து அவரு இந்த படங்களில் இருக் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு நடுவில் ஒரு இது பார்த்தேன் நல்லா இருந்தது பார்க்கும்போதே பெருமையாக இருந்தது திரு கார்த்தி அவர்களும் திரு சிவகார்த்திகன் அவர்களும் ஒரு காட்சியில் கூட ஸ்மோக்கிங் பண்ண மாதிரி வரல அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவு வந்திருந்தது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் அப்ரிஷியேட் பண்ணோம் அவங்க அவங்க படங்கள்ல ஒரு காட்சியில் கூட ஸ்மோக்கிங் பண்ணாமல் நடிக்கல இல்லை அப்படி விஜயசாரம் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கலாம் பட் இல்லை அந்த கேரக்டர் டிப் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணிச்சு அதனால் அவர் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாம் பண்ணிருக்கலாம் பட் இனிமேலாவது அவர் பண்ணுற அந்த படத்தில் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுவும் அறுபத்தொம்போது படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சியும் இருக்கக்கூடாது ஏதாவது வகையில் நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க ட்ரிங்க் பண்ணாதீங்கன்றத விஜய் சார் வயல் அந்த படத்தில் வந்ததுன்னா இன்னும் பாலபட்ச இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அவருக்கு தான் எதிர்பார்க்குறேன் சார் ஒரு சராசரி ஓட்டராக சொல்லுங்கள் ஒரு புது கட்சி வரும்போது அவங்க வந்து கூட்டணி வச்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அவங்க கூட்டணி வைக்கலனாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டே வர மாட்டேங்குது ஸோ விஜய் சார் வந்து கண்டினியூ பண்ணும்போது கமல் சார் மாதிரி கூட்டணி வைக்க போகலாமா இல்லை தனியாகவே தன்னிச்சையாக செயல்படணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த அளவு நம்மளால் அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து அவர் எப்படி பண்ணணுன்றதோ எனக்கு அந்த அளவு எனக்கு நாலேஜ் இல்லை பட் ஆனால் அரசியல் களம் என்பது வேறு இப்போ நீங்கள் எடுத்தோடனே அவருக்கு வந்து எல்லாரும் ஓட்டு போடுவாங்களேன்னா ஆட்கோர் ஃபேன்ஸ் அவர் ஓட்டு போடுவாங்க ரெகுலர் ஓட்டர்ஸ் எஜுகேட்டட் ஓட்டர்ஸ்னால் பார்ப்பாங்கன்னா இந்த ஓட்டால் எனக்கு எதாவது பிரோஜனம் இருக்கா எனக்கு என்ன பர்சனல் கிடையாது இந்த தமிழ்நாட்டுக்கு எதாவது பிரோஜனம் இருக்கா இவரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அதுக்கான ஐடியாஸ் இவர்கிட்ட இருக்கா எத்தனை பேர் இவர்கிட்ட இருக்காங்க சரி ஒன்று ரெண்டு பேர் வச்சு ஒரு அரசியல் தலைவரை டிசைட் பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர்னா யாரோ ஒருத்தர் வந்து கூட இருந்துக்கிட்டு இவர் மட்டுமே இந்த இது ஒரு அரசியல் கட்சியாக நம்மளால் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது ஏன் ஒரு அரசியல் கட்சியில் வந்து பல பேர் இருக்கணும் அப்படின்னா படித்தவங்க நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் அதாவது எல்லோருக்கும் தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்கணும் அந்த முகங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் சாதனையாளர்களாக இருக்கணும் அத்தனை சாதனையாளர்களுடைய ஒருங்கிணைச்சி அவர் ஒரு கட்சியாக வரும்போது அவர் ஒரு தலைவனாக எல்லோரும் ஏற்றுப்பாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ படித்தவங்க இருக்காங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இருக்காங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸு படிப்பு பல துறைகளில் ஒரு மெடிக்கலாக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் சொல்கிற பிஸ்னஸில் இருக்கலாம் இத்தனை பேரும் ஒருங்கிணைச்சி ஒரு அரசியல் கட்சியாக அவர் வரும்போது என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்கு பெரிய மரியாதை இருக்கும் மக்கள் மத்தியில் ஓ இவ்வளோ பேர் ஒருங்கிணைச்சிருக்காரு இவ்வளோ பேர் முக்கியமான ஆளுங்கள்லாம் இவர் கட்சியில் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது ஒரு டெமோக்ராட்டிக்கான தலைவராக இருக்கார் இவர் வந்து ஒரே தலைவர் இல்லை இவர் மட்டும்தான் தலைவர் கிடையாது எல்லோருக்குமே ஒரு ஒரு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்காரு அவங்கவுங்களுக்கான ஒரு இடம் கொடுத்து அவங்களும் வந்து இந்த கட்சிக்காக உழைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாரு அவங்களுக்கான பொசிஷனை கொடுத்துருக்காருன்னு வரும்போது விஜயசாருக்கு ஒரு மரியாதை உருவாகும் அப்போ வந்து எல்லோருமே டிசைட் பண்ணுவாங்க ஓட்டர்ஸு இவர் தனி மனிதன் ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது இவரை சுற்றி அது ஃபேன்ஸ் கூட்டம் கிடையாது மொத்தம் நிறைய பேர் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியல் வரும்போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாத விஷயம் நீங்கள் அவருடைய கேஸ் ஸ்டடி எடுத்து போய் பாருங்கள் எழுபத்தேழில் வரும்போது அவரை சுற்றி இருந்தது மாபெரும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கூட்டம் அவருடைய பேரெல்லாம் சொன்னால் பல பேருக்கு இருக்கிற இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு தெரியாது அத்தனை பேர் வந்து அரசியலில் சாதித்தவங்கள்லாம் அவர் கூட இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அரசியலில் சாதித்தவங்கள்லாம் எம்ஜிஆர் கூட இருந்தபோது தான் மக்கள் மத்தியில் உடனே நம்பிக்கை வருது எம்ஜிஆர் என்பது தனி மனிதர் இல்லை தனி மனிதராக புகழ்பெற்ற ஒரு மனிதரா நடிகரா அதெல்லாம் ஓகே ஆனா அரசியலில் அவர் வரும்போது அண்ணாதிமுக அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவர் தனி மனிதனாக அவங்க நிக்கல என்னை மட்டும் நம்பி ஓட்டு போடுங்கன்னு சொல்லல என் கூட இவ்வளவு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க பல பேர் இருக்காங்க அனுபவசாலைகள் இந்த அரசியல் களத்திலையும் சரி ஆட்சியிலையும் சரி அனுபவம் வாய்ந்த பல பேர் இருக்காங்க அப்படி என்னை நம்பி இத்தனை பேர் இருக்கும்போது என்னுடைய ரசிகர்களும் மக்களும் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது மக்களுக்கு நம்பிக்கை வந்தது அதை விஜய் சார் பண்ண போகிறாரா இல்லை ஒன்று ரெண்டு பேரை மட்டும் நம்பி ஒரு அரசியல் களத்தை ஆரம்பிக்க போகிறாரா அந்த அரசியல் கட்சியில் வந்து ஆக்டிவாக இருக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம முன்னாடியே ஜட்மெண்ட் பண்ண முடியாது அவர் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு ரெடியானாருனா ஒரு டீமை உருவாக்கிறதுக்கு ரெடியானாருனா அவருக்கான தளங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகள் காற்று தான் நான் சொல்வேன் சார் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் அவரோட ஒரு சில ஃபேன் சொல்கிற மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே சிஎம் ஆகுறது முயற்சிக்கணுமா இல்லை டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபவுண்டேஷன் வச்சி தேர்ட்டி ஒன் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் எய்ம் பண்ணணுமா விஜய் சாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி ஹிட் நோக்கி பாயிட்டேன் கவன சாய்ஸ் எல்லாருக்குமே அடுத்த மாதமே சூப்பர் ஸ்டாரோட தான் ஆசை என்ன சொல்கிறீங்க கவன சாய்ஸ் அடுத்த மாதமே நம்ம வந்து சிஎம்மோட தான் எல்லாருக்கும் ஆசை எல்லாம் நடக்குமான்னு தெரியும்ல இல்லை ஏன்னா நான் அதான் முதலே சொல்லிட்டேன் அதாவது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலு எலெக்ஷன் வந்து ஃபோர் வே காண்டெஸ்ட்டாக இருக்கப்போகுது இல்லை ஐந்து பே காண்டஸ்டா இருக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணையில வச்சுக்கலாம் நாளைக்கு பிஜேபி ஒன்றா சேர்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கும் அது பார்ஃபுல்லா இருக்கும் நாம் தமிழ் கட்சி தனியா ஒன்று நிற்கும் டிஎம்கே ஒன்று ஒன்னு தனியாக நிற்கும் இப்போ சார் தனியாக நிற்க போகிறேன் அப்படின்னா அப்போ நாலு வேலை ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு டீமை தான் ரொம்ப பெனிஃபிட் ஆகும் அது யாருன்னா எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அது டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்க வச்சுங்களேன் அவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகும் இப்போ நீங்க எடுத்து பாருங்களேன் எப்படி ஸ்பிலிட் ஆகுது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒருங்கிணைச்சாலே பல சீட்ஸ்க்கு போயிடும் இப்போது நிறைய இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு நிறைய அனாலிசிஸ் தான் வந்ததுன்னா டிஎபுக்கும் பிஜேபி ஒன்னா சேர்ந்ததுன்னா பதினாறு தொகுதியில் போயிருக்கும் யாருக்கு அவங்களுக்கு போயிருக்கும் இவங்க இருபத்தி நாலு தொகுதி தான் வந்திருக்க முடியும் அப்படின்னு அனாலிசிஸ் சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாக்டாக மக்கள் எப்படி அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க சொல்ல முடியாது ஆனால் ஓட்டிங் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒருவேளை இது நடந்திருக்கலாம் பதினாறு சீட்டு போலனாலும் பத்து சீட்டாவது போயிருக்கலாம் நாற்பது நாற்பது டிம்கே வந்திருக்காது அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க அப்போ கூட்டணி என்பது ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா அது அந்த கூட்டணிக்கு சார் ரெடி இல்லாம நம்பிக்கையோட நான் தான் தனியாக நிற்பேன் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் இந்த ஸ்பிளில அதாவது நாலு பேர் ஸ்பிலிட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கின்றதை நம்ம இப்போ கணிக்க முடியாது ஓவர் நைட்டில் அவர் வந்து சீப்னஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இல்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பூர்த்தி பண்ண முடியுமா அடுத்து தான் ஊர்களில் போனீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் என்னுடைய கிராமத்தில் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறுதலான முன்னுதாரணம் உருவாகிடுச்சு ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம் நான் ஓட்டு போட மாட்டேன் அதாவது கொள்கைக்காக ஓட்டு போடுறதோ மக் ஒரு தலைவனுக்காக ஓட்டு போடுறது ஒரு சைடு இருந்தாலும் அடுத்த சைடு என்னன்னா அந்த தலைவன்லாம் ஓகேப்பா எனக்கு என்ன கிடைக்கும் இதனால நாலு ஓட்டு எங்க வீட்டில் இருக்கு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமா இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குமா ஏன்னா நான் கஷ்டப்படுறேன் என் கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு காசு கிடைச்சது என்ன நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்களை குறை சொல்ல முடியாது ஏன்னா எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது அந்த பண தேவைக்கு எலெக்ஷன் என்பது ஒரு வாய்ப்பாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவ்வளோ எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அவங்களால பண்ண முடியுமா நான் காசே கொடுக்க மாட்டேன் ஓட்டு போட்டவா அது கோர் ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க கோர் என்னை ரசிக்கிறவங்க என் பேரில் அபிமானமாக இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு காசே கொடுக்கல அது எட்டு பர்சன்ட் தான் நிற்கும் அது எட்டு பர்சன்ட்லேயே போயிட்டு இருக்கும் எட்டு பர்சன்ட்டில் அவர் ரெகக்னிஷன் இருக்கும் ஸ்டேட் பார்ட்டியை ரெகனைனைஸ் பண்ணுவாங்க ஆனால் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எப்பவுமே கிடைக்காது ஏன்னா சீட்டு கிடைக்குன்னா நீங்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கணும் இருபத்தஞ்சு பர்சன்ட் எப்போ வரும்னா நீங்கள் அடுத்த கட்டம் இருக்கிற அந்த ஃபேமிலியெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டால் தான் வரும் அந்த ஃபேமிலி எப்போ ஓட்டு போடுவாங்க எனக்கு என்ன பண்ண போகிற நீ அப்படின்ற அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இப்படி பல கொஸ்டின் மார்க் இருக்குது நம்ம ரொம்ப அரசியல் பேசுகிறோம் ஆனால் என்னுடைய புரிதல் அரசியல் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது என்னுடைய புரிதல் தான் இது எல்லாரோட புரிதலும் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அது அக்செப்டபுளாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது ரெசெக்ட் பண்ணுங்க ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஒரு உங்களை நம்பி இருக்கிற அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இல்லை உங்களை ரொம்ப ரசிக்கிற ஒரு ஹார்ட் கோர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து சதவீதம் இருக்கலாம் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் அடுத்த கட்டம் இருக்குது பார்த்திங்களா ரியலான ஓட்டர்ஸ் அந்த ஃபேமிலி ஓட்டர்ஸ் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீன்வாங்க எனக்கு உனக்கு ஓட்டு போகிறதால எனக்கு என்ன பிரோஜனம்னு கேட்பாங்க ரசிக்கிறதெல்லாம் ஓகேப்பா பட் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த பாட்டி எனக்கு இவ்வளோ கொடுக்குது அந்த பாட்டி இவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பணம் இருக்காது நம்மக்கிட்ட அது வந்து பவர் இருக்கும் கிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருக்காது அப்போ எப்படி நீங்க இந்த ஓட்டெல்லாம் வாங்க போறீங்க அப்போ அதுக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓட்டா போய் மாறாது அப்படி பண்ணா பிஜேபி இன்றைக்கி நானூறு ஓட்டு வா நானூறு சீட்டை வாங்கியிருக்கணும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எல்லாருமே சொன்னாங்க பத்து சீட்டை அவங்க டெஃபரண்டாக வாங்கினாங்க சோஷியல் மீடியா வேறு கல நிலவரம் வேறு கலநிலவரம் என்பது நிறைய உழைப்பு பூத் லெவலில் வந்து நிறைய உழைப்பு பண்ண வேண்டியிருக்கு உழைப்புனால் ஒவ்வொரு ஓட்டரையும் பார்த்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு என் பார்ட்டிக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை ஒரு பார்ட்டி பண்ணாதான் அந்த ஓட்டர்ஸில் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆவாங்க உங்களுடைய ஆட்கோர்ன்றது ஒரு எட்டு பத்து பர்சன்ட் வந்து நிற்கும் அந்த ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதை வச்சு நீங்கள் பவர் வந்துட முடியாது ஆனால் எப்படி பவன் கல்யாணம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டம் சரியான காம்பினேஷனில் இப்போ பவன் கல்யாணம் வந்தால் நின்னால் சீட் தான் நிற்பேன்னு வரலையே அவர் என்ன பண்ணார் பரவாயில்ல நான் வந்து கூட்டணியில் எத்தனை சீட் நின்னார் இருபத்தொரு சீட் தான் நின்னார் நூற்றி எழுபத்தஞ்சு சீட் இருக்குன்னா அதில் முக்கால் சீட் டிடிபி எடுத்து போயிட்டாங்க அது பிஜேபிக்கு சீட் வருது இவருக்கு இருபத்தொரு சீட் தான் கிடைக்கிது ஆனால் இருபத்தொரு சீட்டை வின் பண்ணிடுறாரு அது வேறு விஷயம் நான் சொல்ல ஒத்துக்கிட்டார்ல பவன் கல்யாணம் வந்து அங்கே சொல்லலை எனக்கு ஐம்பது சீட் வேணும்னு சொல்லவே இல்லை ஆந்திராவில் அவர் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் இருபத்தொரு சீட் தான் பரவாயில்ல தம்பி வச்சுக்கொண்டார் அவர் இருபத்தொரு சீட்டை தான் அவருக்கு டெபியூட்டி சீப் மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் நூற்றி முப்பது சீட்டை வந்து டிடிபி வின் பண்ணியிருக்கு ஆந்திராவில் ஆனாலும் இருபத்தொரு சீட் வின் பண்ணவருக்கும் ஏன் வந்து டெப்ட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க பிகாஸ் ஈ வாஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் இ வாஸ் இது இன்ஃப்ளூயன்ஷியல் வின்னிங் அவருடைய ஒரு அவருடைய அந்த தான் இந்த ஒரு கூட்டணியை பெருசாக வின் பண்ணுச்சுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதே வந்து பவன் கல்யாணம் எனக்கு சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்துருக்குன்னு சொல்ல சொல்லுங்கன்னு சந்திரபாபு நாயுடு அவருத்தி வச்சுருப்பார் தம்பி நீ ஒதுக்கி இல்லை நானே வந்து நின்றுக்கிறேன் நான் கூட சேர்ந்து நின்றுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த அரசியல் புரிதலோட கூட்டணிகள் எப்படி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது எப்படி வந்து ஒரு பவன் கல்யாணுக்கு ஒரு கட்டாயம் இருந்ததோ பிஜேபி டிடிபியோட கூட்டணி சேர்ந்து நான் நிற்கிறேன் எனக்கு ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா போகிறோம் அது நான் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு இருபத்தொரு சீட்டு இருந்தாலும் போகிறோம் அப்படின்ற புரிதலோடு வந்தார் பார்த்தீங்களா தான் இன்றைக்கி பவர்ஃபுல்லான ஒரு லீடராக மாறி இருக்கார் இப்படி அரசியல் தளங்களில் பல புரிதல்கள் இருக்குது பல நிலவரங்கள் மாறிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் நம்ம பேசிட்டே இருப்போம் பட் இப்போதைக்கு விஜய் சாருடைய பயணம் தொடங்கிடுச்சு அந்த பயணம் எங்கே போகுது எப்படி போகுதுன்றது அவருடைய அடுத்தடுத்த கட்ட ஸ்டெப்ஸில் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் ஃபிஃப்டி ஸ்பெஷல் ஷோ டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் அண்ட் மிஸ்டர் கோல்ட் ஆயில் பவர்ட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்